மூத்திரம் வரும் அப்பப்ப. சோ நீ சுகர் நிப்பாட்டுங்க, சோறு நிப்பாட்டு முடியுமா? வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் அந்த கியூகம்பரு, அப்புறம் முள்ளங்கி, கேரட் வேண்டாம், கேரட்டில் வந்து ரொம்ப சுகரு, முள்ளங்கி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றி சாப்பிடணும் சார். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எது தேவைப்படும் அவங்க சுகர் போடணும். சும்மா இந்த டீலாம் போட்டுலாம் குடிக்கக்கூடாது சார். அவங்க போடுவான் கொண்டன்ஸ் மில்க்கு, எல்லாம் ஒன்றும் முடியாது. எல்லாம் விடணும். ஒரு க்ரீன் டீ அப்படியே மாற்றணும். சரிங்க சார். முன்னே விட அவங்க யூரின் எவ்வளோ பர்சன்ட் நல்லாச்சு? 50% 100% நல்லா, 80% நல்லா இருந்தாச்சு, 90% நல்லாச்சா? ஒரு ஒரு 50% சார். 50% சொல்லலாம் சார். 50%? முன்ன அப்பப்போ அடிக்கடி போவீங்க டாய்லெட்டுக்கு நைட்லாம்? இப்போ அது இல்லைங்க சார், அது குறைஞ்சிச்சிங்க சார். அப்புறம் 50% ஒரு 80% 90% நல்லா இருக்குது பார்க்கும் போது. ஆமாங்க சார், ஒரு 70-80% சொல்லலாங்க சார். என்ன சார் நீங்கள் வேற மீன் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த மந்திரம் பண்ணி பண்ணி. ஆமாங்க சார். என்ன சார் நீங்களாம் சார், பாடி கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் கொடுங்க சார். பாடி சான்ஸ் தேங்க்யூ சொல்லுங்கள் பாடிக்கு, அப்போ தான் அது வேலை செய்யும் சார். நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எப்படி சார்? ஓகே ஓகே சார், கண்டிப்பாக சார். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்கள், எப்போலேருந்து கஷ்டப்பட்டீங்க? 16 வயசுலேருந்து? ஆமாம் சார். என்ன இப்போ உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு? இப்போ 46 சார். போன வருஷம் நம்ம செஞ்சோம், போன வருஷம் செஞ்சோம் இதை. ஆமாம் சார், போன வருஷம் தான். சரி, வேலை என்ன வேலை செய்றீங்க இப்போ? இப்போதைக்கு நான் கிராப் கட்டிட்டாங்க சார். ஒரு சில வருமானம் சரியாக வர மாட்டேங்குது சார். ஆமாம் சார், எல்லாரும் கிராப் தான் ஓட்டுறாங்க சார். இப்போ ரொம்ப டிரைவருங்க சார், அதனால் வருமானம் கிடைக்கும். ரொம்ப டிரைவர் எல்லாமே அதான் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ வருமானம் நாளைக்கு? சில நேரம் 100 வெள்ளி வருதுங்க சார், சில நேரம் 150 வருதுங்க சார். எல்லாம் போன பிறகா இப்போ அந்த இல்லை சார், எல்லாம் போகாதுங்க சார். நெட்டாக அதாவது உங்களுக்கு பெட்ரோல் காசு அதெல்லாம் போன போன பிறகு எவ்வளோ வருது? போன பிறகு ஒரு 80 ரிங்கிட் சார், 80-100 அந்த மாதிரி வருதுங்க சார். சரி, கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் பரவாயில்ல சார், இல்லாத பரவாயில்லையே. 2000 வெள்ளி வருது, ஒரு ஃபுல்லாக வருது, ஒரு 2500 வெள்ளி வருது சார் உங்களுக்கு சம்பளம் வரும்ல. ஆமாங்க சார், அந்த மாதிரி தான் சார் வருது. சில நேரம் காடி மெயின்டெனன்ஸ் வந்தால் ரொம்ப குறைஞ்சிரும், ஆனால் ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்கிற சார் வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது சார். எதுவும் பிளாக் இருக்குங்களா? நீங்கள் என்ன ஒரு பிளாக் இல்லை சார், நீங்கள் வந்து டிவைன் ஃபை சொல்லுங்கள். உங்கள் மை ஜாப் இஸ் ஜாப் ஆஃப் டிவைன் ஃபை, மை நியூ ஜாப் இஸ் பியூரிட்டி கார்டு சொல்லுங்கள். மை நியூ ஜாப் இஸ் ஜாப் ஆஃப் டிவைன் ஃபை, மை நியூ ஜாப் இஸ் பியூரிட்டி கார்டு, மை மணி இஸ் மணி ஆஃப் டிவைன் ஃபை, மை மணி அதெல்லாம் சொல்லுங்கள். ம், ஓகே. உங்களுக்கு டிவைன் ஃபைஸ் எல்லாம் செய்யுங்க, அந்த ப்ராஸ்பெக்ட் ஃபைஸில் படிங்க. ம், ஒரு பிளாக்ஸ் இல்லை, எல்லாம் சரியாக வரும், கொஞ்சம் ஹீல் பண்ணுங்கள். ம், சொன்ன மாதிரி எனக்கு குறைக்கிறேன், கிரிக்கெல்லாம் முடியாது. ஓகே ஓகேங்க சார். சீனிலாம் சீனி இல்லை, இல்லாட்டி நீங்கள் தான் கஷ்டப்படும். 45 வயசு உங்களுக்கு இப்போயே இந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க? சுகர் என்ன பண்ண போகிறீங்க? சரிங்க சார், நான் பாட்டிடுறேங்க சார். ஆமாம் சார் சொல்லுங்கள். நோ சுகர், உனக்காக க்ரீன் டீ, சுடுத்தண்ணி, ஐஸ் ஸ்வாம், அவ்வளோதான். இந்த கோகோ கோலா, இந்த ஃபீச்சர் டீ தான் பாருங்க, இதான் ஒரு குடிக்கணும் கோகோ கோலா, அந்த மாதிரிலாம் முடியாது. ஆ, கண்டிப்பாக கிட்னி இவ்வளோ கோக்கோ கொடுக்குது. என்ன சார், எத்தனை கிட்னியை உள்ளுக்கு போட போகணுமா உங்களுக்கு? ஆமாம் சார், ரொம்ப வேலை கிட்னி. ஹலோ சார். ஆமாம் சார் சொல்லுங்க சார். அதான் சார், கொஞ்சம் ஒரு டெஸ்டிங் பண்ண முடியுங்களா சார்? அந்த யூரின்க்கும் அந்த ஒன்று நல்லா ஆகணும். சரி சார், பண்ணுறேன். ஓகே சார், பண்ணுறேன். ஹீல் பண்ண முடியுங்களா சார் அங்கேருந்து? முடியுங்களா? நான் வான் கை பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஓகே ஓகேங்க சார், கண்டிப்பாக சார். நீங்களும் பண்ணுங்கள். இந்த டாக்ஸி ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சார், பிகாஸ் நீங்கள் இந்த பின்னுக்கு முது உட்காந்து ரொம்ப சூடாகும். ஆ, முதுங்க சார். ம், அதெல்லாம் கிட்னி பக்கத்தில் இருக்குது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, புரியுதுங்களா? ஆ ஓகேங்க சார். சரி, ஓகே சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.